ஓகே வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைவ் இயர் வில் கேமை பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ ஃபைவ் வேரியபிள் கேமப்பில் தேர்டு கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குரூப்பிங் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்பிங் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஷோ தட். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பிங் வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு பார்த்தோன்னே இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் அ வேலிட் டூ குரூப்பிங். ஸோ வேலிட் டூ குரூப்பிங் தான், ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இந்த கரெக்டு தான். பட் வந்து எப்பயுமே குரூப் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் குரூப்பிங் பாசிபிளா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த குரூப்பிங்கை வந்து டூ குரூப்பிங்கை வந்து ஃபோர் குரூப்பிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ நம்ம குரூப்பிங்கை, அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து குறையும். ஸோ வந்து நீங்கள் வந்து டக்குன்னு பார்க்கும்போது அது வந்து டூ குரூப்பிங் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டூ குரூப்பிங்க்கு வேல்யூஸ் எடுத்து எழுதிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹவ் டு செக் எவ்ரி குரூப்பிங் தட் யூ ஹவ் இஃப் யூ கேன் மேக்ஸிமைஸ் த குரூப்பிங் சைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே இருந்த டூ குரூப்பிங்கை நம்ம வந்து ஒரு ஃபோர் குரூப்பிங்காக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அப்படி மாற்றினா வந்து இந்த கான்ஃபிகரேஷனோட வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இதுதான் அந்த கான்ஃபிகரேஷனோட கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் டேர்ம். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து ஃபோர் வேரியபிள்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ எத்தனை வேரியபிள்ஸ் வரும்? த்ரீ வேரியபிள்ஸ் வரும் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் செக் இட் அவுட். இப்போ பார்த்துட்டோம்னா அது வந்து ஏ ஜீரோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார் வரணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது இந்த ரெண்டு டேர்ம்ஸில் எது காமன்? இந்த ரெண்டு டேர்ம்ஸில் காமனானது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸில் காமனானது வந்து இ தான். இ, ஸோ இ போட்டுக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸில் எது காமன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸில் செகண்ட் டிஜிட் தான் காமன். செகண்ட் டிஜிட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் டிஜிட் வந்து சி. ஸோ வந்து சி ஜீரோ தான் காமனாக இருக்குது, அதனால் வந்து சி பார். ஸோ இதுதான் வந்து தேர்ட் கான்ஃபிகரேஷன். ஐ வாண்ட் டு ஷோ தட் இது வந்து நாட் ஜஸ்ட் டு ஃபைவ் வேரியபிள் கேம் ஆப், இட் கேன் கம் இன் டு ஃபோர் வேரியபிள் கேம் ஆப் ஆஸ் வெல். ஸோ வென் எவர் வி ஆர் குரூப்பிங், ரிமெம்பர் தட் ட்ரை டு சி இஃப் யூ கேன் மேக்ஸிமைஸ் த குரூப்பிங். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஓகே இது டன். ஸோ இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் டோன்ட் கேர்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஓபி தான் பார்த்துட்ருந்தோம். இதே ப்ராடக்ட் ஆஃப் சம்னால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும் நம்மளோட லாஜிக்கில். ஸோ நம்மளால் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் வந்து பண்ண முடியும். அதை நான் கடைசியில் வரேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது டோன்ட் கேர்ஸ். ஓகேங்களா? ஸோ வி கேன் யூஸ் டோன்ட் கேர்ஸ். டோன்ட் கேர்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம், டோன்ட் கேர்ஸ் இல்லாமலேயே ஒன்ஸை வச்சே மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து டோன்ட் கேர்ஸை வச்சு மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் குட். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வி நீட் நாட் கவர் ஆல் த டோன்ட் கேர்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எதெல்லாம் மின் டேர்ம்னு பார்ப்போம். எதெல்லாம் ப்ரைம் இம்ப்ளிகேண்ட், சாரி. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரைம் இம்ப்ளிகேண்ட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டோன்ட் கேர் இல்லை அப்படின்னா இது ரெண்டும் தான் நமக்கு வந்து எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகேண்ட், அப்படி தானே? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு டோன்ட் கேர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டோன்ட் கேர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோர் குரூப்பிங்கே நம்மளால் பண்ண முடியுது. ஸோ this is how we should actually use don't care. So inge or extra don't care irukke. So can I do it something like this? Idu ipdi panna koodadhu. Ipdi panna vandu it is a waste of variables. Ena vandu namakku vandu don't cares vandu namakku theva appadina use pannikalam. So adukaga compulsorya ella don't cares ing cover pannanum avasiyam illa. So ipdi vitta podum. So this is the simplified expression for this. Okayla, so usually vandu இப்படி தான் கொடுப்பாங்க. டோன்ட் கேர்ஸை தனியாக வந்து டீன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஹவ் மார்க்ட் இட் லைக் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதில். ஓகே, இதோட எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம் இப்போ. ஓகே, இது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எது காமன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எது காமன்?
So this is the 3 variable k map. So we'll get z as the value. Okay, I think it z is correct. Yeah, z is correct. So this value on this z tha. Okay. Okay, so ipa nam adutha enna paakaporam appadina don't care vachi periya examples paakaporam. So okay, bye.